ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பார்க்க போகிறோம், ஸோ வழக்கம் போல் அப்டேட் தான். ஸோ டு நைட் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, என்ன கருமண்டா அது, இதெல்லாம் ஏன்டா தம்ப்நெயிலில் வைக்கிற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்க தோணும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, பட் வேறு வழி இல்லை, அப்டேட் சொல்லி ஆகணும்ல. ஸோ அதனால் சரி இன்றைக்கி நைட் ஏதாவது அப்டேட் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் அப்டேட் கிடையாது அப்படின்றதான் உண்மை. ஸோ வேறு எதாவது அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே. ஸோ நாளைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து 3, ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெப் இவெண்ட் வருது. ஸோ அந்த வெப் இவெண்ட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், ஒரு 1 வீக் முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒரு பண்டில் வருது, பட் அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அதை பற்றி நாம் பேசி ஆகணும். அது என்ன அப்படின்னா வாங்க பேசலாம். ஓகே கைஸ், நான் முதல்ல பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற பெரிய டவுட், ப்ரோ ஊகாங் பவரை குறைச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அட்வான்ஸ் சர்வரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஊகாங் பவர் குறைக்கல, பட் ஆனால் க்ளூவோட பவர், இந்த ஃப்ரீயாக கொடுத்தாங்களே க்ளூ, இதோட பவர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனிமியை டிடெக்ட் பண்ணுற டைம் 7.5 செகண்ட்ஸ், அதுவும் இல்லாமல் 70 மீட்டர்ஸ்க்கு வரைக்கும், முன்னே பார்த்திங்கன்னா 50 தான் இருந்துச்சு, இப்போ 70 மீட்டர்ஸ்க்குள்ளே எனிமி இருந்தாங்க அப்படின்னா இது ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்க சின்ன கேரக்டர் அப்டேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த தம்ப்நெயிலில் பார்த்து ஒருத்தவங்க செம்ம காண்டாக இருப்பீங்க, என்னடா அது கரும முடித்த எமோட், இப்படி கூட ஒரு எமோட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எமோட்டை பார்க்குறதுக்கு, ஃப்ரீ ஃபயர் என்ன நிலைமைக்கு தான்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க எமோட்டை பார்த்தோன்னே. அப்புறமா தான் தெரிஞ்சு இப்படி ஒரு எமோட்டே கிடையாது, இது ஏதோ பக்கி பயப்பில் எடிட் பண்ணி இப்படி போட்டு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே நீங்கள் பயப்படாதீங்க, ஸோ 18+ கேமெல்லாம் மாறாது ஃப்ரீ ஃபயர், ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. எமோட் வந்து பார்க்குறது கொஞ்சம் கட்டுறாவியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஏதோ ஒரு பக்கி பயப்பில் ஃபாரினில் அநேகமாக பிரேசில் நினைக்கிறேன். ஸோ நம்ம பையன் தான் எவ்வளோ அங்கேருந்து வேலை பார்த்துருக்கான், நானும் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் இப்படி ஒரு எமோட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எமோட்லாம் இல்லை, எடிட்டிங் பயப்படுது, ஸோ ஃபீல் பண்ணாமல் இருங்க மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த கோல்ட் ராயல், ஸோ அடுத்த கோல்ட் ராயல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றே சொல்லியிருப்பேன் ஒரு நஞ்சு போன ட்ரெஸ் வருதுக்கு மக்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த கோல்ட் ராயல், பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சோடா புட்டி, பக்கத்தில் கீபோர்டு, சாரி பக்கத்தில் சொல்ல முடியாது, ஃபேண்டில் மாட்டி வச்சுருக்காங்க கீபோர்டு, எத்தடா சபத்தவே இல்லாமல் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. பட் நீங்கள் வந்து ரியலில் பார்க்கும்போது, ரியல்னு சொல்ல முடியாது, அதாவது கோல்ட் ராயலில் விஎஃப்எக்ஸோடு பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பண்டில் ஒன்று ஃப்ரீயாக தர போகிறாங்க. சரி ப்ரோ, இது என்றைக்கு ஃப்ரீயாக தராங்க, அதாவது கோல்ட் ராயலில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 8 டேட்ஸில் வரப்போகுது, இன்னும் 8 நாள் அப்டேட் இருக்குது. அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த பட்டில் நீங்கள் கோல்ட் ராயலில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்எஃப் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எஃப்எஃப் டோக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அது வேறு எந்த பண்டிலும் இல்லை, ஸோ இந்த பண்டில் தான். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்காரி மாதிரியே கிடையாது, நம்ப ஒரு வேலைக்காரி இல்லை, இது ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா தோட்ட வேலைக்காரங்கள்லாம் இப்படி தான் போட்டிருப்பாங்க அந்த மண்டில், அப்படியே காப்பி அடித்து நம்மளுக்கு எஃப்எஃப் டோக்கனில் விட்டுருக்காங்க. ஸோ மேபி வந்தால் இது கோல்ட் ராயலில் வரும், இல்லை அது எஃப்எஃப் டோக்கனில் வரும், இல்லை மேல் பண்டில் எஃப்எஃப் டோக்கனில் வரும், இல்லை இது கோல்ட் ராயலில் வரும், மாற்றி சொல்கிறனோ, ரெண்டும் ஒன்று தான். சரி ஓகே, ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் வருவானுங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இருக்கிற அப்கமிங் அப்டேட்டு. சரி அப்டேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ வெப்பன் ராயல், டைமண்ட் ராயலை பற்றி பேசக்கூடாது, பட் ட்ரை பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பத்திரமா இருங்க வீட்டிலே. ஸோ வெளியெல்லாம் போகாதீங்க, கேம் கூட விளையாடுங்க, ஆனால் வெளியே மட்டும் போயிடாதீங்க, மாஸ்க் போடுங்க. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மீட் பண்ணுறேன் கைஸ். அண்டில் தென், டடா பை பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டடா.